வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 7 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கிளாஸஸில் வந்து கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஷேர் கேபிட்டல்னால் என்ன, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபோர் ஃபீச்சர், ரீஇஷ்யூ, இதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கான சம்ஸும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல இந்த ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூக்கான சம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். காஞ்சனா லிமிடெட் இஷ்யூட் 50,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச் பேயபிள் ஆஸ் அண்டர். ஆன் அப்ளிகேஷன் ருபீஸ் 1, ஆன் அலாட்மெண்ட் ருபீஸ் 5, ஆன் ஃபர்ஸ்ட் கால் ருபீஸ் 2, ஆன் ஃபைனல் கால் ருபீஸ் 2. அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ் ஃபார் 70,000 shares. Application for 8,000 shares were rejected and allotment was made proportionately towards remaining applications. The director made both the calls and all the amount were received except the final call on 1,500 shares which were subsequently forfeited. Later, 1,200 forfeited shares were reissued by receiving rupees 8 per share give journal entries. So, actually, நம்ம call for பண்ணது எவ்வளவு 50,000 shares இக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், subscribe பண்ண சொல்லி invite பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு, 70,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோ ரேட்டா பேசிஸில் நம்ம அலாட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் 2, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் பீயிங் application money received. So, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருப்போம், 70,000 ஷேர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ண போகிறோம், சில ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம எப்போதுமே வந்து 70,000 ஷேர்ஸுக்கு தான் பாஸ் பண்ணணும். அப்போ 70,000 இன்டூ 1 rupee per share. 70,000 into rupees 1. எவ்வளவு, 70,000 rupees. அடுத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 2, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர்டு டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம பெர்மிஷன் வாங்கினதும் நம்ம இன்வைட் பண்ணதும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு, 50,000 ஷேர்ஸுக்கு தான். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணணும். அப்போது 50,000 இன்ட்டு 1 rupee பர் ஷேர். அப்போ 50,000 rupees. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8,000 ஷேர்ஸுக்கான ருபீஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் 2, பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா ரீஃபண்ட் பண்ணுறோம், 2, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்போ பீயிங்
அப்ளிகேஷன் மணி ஃபார் 8,000 ஷேர்ஸ் ரீஃபண்டட் அண்ட் எக்ஸஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர்டு டு அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ எவ்வளவு நம்ம பேங்க்ல ரீஃபண்ட் பண்றது 8,000 ஷேர்ஸ் இல்லையா இன்டு ஒன். இப்போ 8,000 ருபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, 70,000ல 50,000 போச்சுன்னா 20,000 தான் வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி. அதில் 8,000 ருபீஸ் நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு, 20,000 மைனஸ் 8,000, 12,000 ருபீஸ் வந்து அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்ததான் நம்ம அலாட்மெண்ட் மணி வந்து கால் ஃபார் பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங் அலாட்மெண்ட் மணி டியூ. ஸோ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே வந்து நம்ம கால் ஃபார் பண்ணுவோம். அப்போ 50,000 ஷேர்ஸ் இன்டு அலாட்மெண்ட் மணி எவ்வளவு, ருபீஸ் 5 பர் ஷேர். அப்போ 50,000 இன்டு 5 ஆர் 2,50,000. ஸோ அடுத்ததான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும், இது வந்து என்னது, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இல்லையா. ஸோ யாரெலாம் வந்து எக்ஸஸான ஷேர்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம என்ன பண்ணுவோம், டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருப்போம் பேங்க்லேருந்து, 2,50,000 மைனஸ் 12,000 ருபீஸ் நம்ம என்னது, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், மைனஸ் 12,000. அப்போ 2,38,000 ருபீஸ் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம், 2,38,000 பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கால் மணியை கால் ஃபார் பண்ணணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ. ஸோ 50,000 ஷேர்ஸுக்கும் கால் ஃபார் பண்ணுவோம், எவ்வளவு கால் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி ருபீஸ் 2 பர் ஷேர். அப்போ 50,000 இன்டூ 2 ஆர் எவ்வளவு, 1,00,000 ருபீஸ், இதுதான் டியூ. ஸோ அடுத்ததா பேங்க்ல ரிசீவ் பண்ணும்போது அதுக்கான என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் பீயிங் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு. ஸோ 1,00,000 ருபீஸ் வந்து என்டர் பண்ணணும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் கால் மணியை கால் ஃபார் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால். ஸோ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டேட்டா டு equity share capital account. So final call money எவ்வளவு, ரூபீஸ் 2 per share. So 50,000 ஷேர்ஸுக்கும் நம்ம கால் ஃபார் பண்ணுவோம் இன்டூ ருபீஸ் 2. அப்போ 1,00,000 ருபீஸ் பீயிங் ஃபைனல் கால் மணி டியூ. ஸோ இப்போ இங்கே தான் வந்து க்வெஸ்சனில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க,
1500 ஷேர்ஸுக்கான ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்ணலை. அப்போ 50,000 - 1500 அப்போ 48,500 ஷேர்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு இக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் எவ்வளோ ஷேர்ஸுக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 48,500 ஷேர்ஸுக்கு எவ்வளவு ருபீஸ் 2 பர் ஷேர், அப்போது 97,000 ருபீஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். பீயிங் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு எக்ஸப்ட் ஆன் 1500 ஷேர்ஸ். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, இந்த 1500 ஷேர்ஸை வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபைனல் கால் மணி பே பண்ணாததால் அவங்களோட ஷேர்ஸை வந்து ஃபோஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோஃபீச்சருக்கான என்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ ஸோ ஃபார் நம்ம கிரெடிட் பண்ண அமௌண்ட்டை டெபிட் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டூ எந்த கால் மணி பே பண்ணல, ஃபைனல் கால் மணி பே பண்ணல, ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டூ ஃபோஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட். ஸோ இது வரைக்கும் பே பண்ண அமௌண்ட்டை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம், ஃபோஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ எவ்வளவு 1500 ஷேர்ஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கால் ஃபார் பண்ணிட்டோம், என்டையர் கேபிட்டல் அமௌண்ட்டையும் வந்து கால் ஃபார் பண்ணிட்டோம். அப்போ ₹10 per share, அப்போ 15,000. அதில் எவ்வளோ ருபி வந்து பே பண்ணல, ஃபைனல் கால் மணி பே பண்ணல, தட் இஸ் 1500 × ₹2 per share. ஸோ 3,000 rupees வந்து பே பண்ணல. ஆனால் இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பே பண்ணிட்டாங்க, 1500 × ₹8 per share. ஸோ இது வந்து பே பண்ணியாச்சு, 1500 × 8 12,000 rupees வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. பீயிங் 1500 shares forfeited for non-payment of final call money. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு க்வெஷ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 1500ல எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களாம், 1200 ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். எவ்வளோ ருபீஸ்க்கு, ₹8 per share. ஸோ இதுதான் வந்து என்னது, ரீஇஷ்யூ ப்ரைஸ். அப்போ இதுக்கான என்ட்ரி என்ன பாஸ் பண்ணுவோம், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ பேங்க்கில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம், 1200 × ₹8 per share. ஸோ 9,600 rupees வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஷேர்ஸுடைய மதிப்பு எவ்வளவு, ₹10 per share இல்லையா, இப்போ 1200 × ₹10 = 12,000. ஸோ ஆக்சுவலாக 12,000 rupees தான் இந்த ஷேர்ஸுடைய ஒர்த். ஆனால் நம்ம இஷ்யூ பண்ண வேல்யூ எவ்வளவு, 9,600 rupees தான். ஸோ அப்போ என்னது, லாஸ். ஸோ லாஸ் வந்து நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபோஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபோஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ லாஸ் எவ்வளவு, ₹2 per share. ஸோ 1200 × 2 வந்து 2400. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, கெயின் அமௌண்ட்டை. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, 1500 shares ஃபோஃபிட் பண்ணிட்டோம், பட் அதில் ப்ரொபோர்ஷனேட்டான ஷேர்ஸை தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் 300 shares நம்மக்கிட்ட இருக்குது ரீஇஷ்யூ பண்ணாமல். அப்போது ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் வந்து என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, டோட்டல் அமௌண்ட் ஃபோஃபிட்டட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோஃபிட்டட் இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு.
So forfeited amount evlavu rupees 12,000. Apo 12,000 divided by evlo shares nama vandu forfeit pannom 1500. Adhula nama evlo shares reissue pannom 1200, which is equal to rupees 9,600. Okay, va? This is less loss on reissue. 1200 into rupees 2 per share. That is 2400. Minus panna 7200. Then nama enna pananum capital reserve ku transfer pananum. So in the amount kandupidikkiradhukku innor method irukku, that is eppadi kandupidikkalana, nama evlo shares da vandu reissue pannirukom 1200 shares da reissue pannirukom illaya. So evlo amount vandu nama idhula vandu receive pannirukom rupee 8 per share nama receive panniyaachu. So 1200 into 8 per share, so adhe same adhe amount da varapodu 9600. Idhula irundhu nama enna pannalam, loss on reissue minus panno appadina nammalku capital reserve ku evlo transfer pananondra amount kedachirum, that is net gain on reissue. So idukana entry enna pass pannuvom, forfeited shares account debtor to capital reserve account being gain on reissue transferred to capital reserve. That is 7200 rupees. So neengalum in the forfeiture reissue kaana sums vandu work out panni paarenga. So idu rendume vandu romba romba important, neenga nalla understand pannikitinga rombave easy the forfeiture um reissue me. So neengalum work out panni paarenga, adhula da doubt vanduchu appadina comment section la leave pannunga. Previous classes edha miss pannindinga appadina adukana link na description la provide pannirken. அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.